வணக்கம், நான் உங்கள் கேபி கருப்பு. நேற்றுக்கு கேள்வி கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்த நியூஸ்லேருந்து என்ன சொல்ல முடியும், தென் இப்படி தான் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சில என்னோடய யூகங்களை இதில் சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு, அரியர் மினிமம் பாஸ் ஸ்டுக்கர் ஆப் ஒய் டிலீட் ஃபைனல் இயர் ஏஐசிடிஇ ஃபைனல்சம் கான்சிக்வன்சஸ் ஜஸ்டிஸ் ஃபார் நான்பெய்டு. இந்த அஞ்சு விஷயத்தை பற்றி தான் இப்போ முக்கியமாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு, அரியர் மினிமம் பாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சமூக வலைதளங்களில் பரவிட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரியருக்கு மினிமம் பாஸ் போடுறதா வந்து ஹையர் எஜுகேஷனில் பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் அந்த ஏற்கனவே 70-30 இன்டர்னல் மார்க் இருக்குல்ல, அப்படி போடுறேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்துக்கும் மினிமம் பாஸ் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தென் வந்து எனக்கு மார்க் நிறையா வேணுன்றவங்களுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம் வைக்கிறதா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முதல் கேள்விக்குள்ளே உங்களுக்கு ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுக்கர் ஆப்பில் ஏன் டெலிட் பண்ணாங்க அப்படி நிறைய பேர் வந்து அதனால் அரியர் எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி அரியர் மினிமம் பாஸ் போடுறதுனால தான் அந்த ஒரு அந்த ஆப்பில் போட்ட ஒரு விஷயத்தை டெலிட் பண்ணாங்க நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னிங்கன்னா, அதில் 70-30 வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இதை எடுத்துகிட்டு வேறு என்ன அஃபிஷியல் அப்டேட்டோ அதை போடுவாங்க. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் ஃபைனல் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் பாஸ் எங்களுக்கு உண்டா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நானும் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐசிடியில் அந்த மாதிரி அவங்க சேர்மன் வந்து இந்த மாதிரி பேக்லாக் இருக்க பசங்களுக்கு எப்படி நீங்கள் கிளியர் பண்ணி விடுவீங்கன்னு அவர் வந்து ஹிந்து ப்ரெஸ்ஸுக்கு தான் கேட்டிருந்தாரு, அந்த ரிலீஸை விட்டுருந்தாரு. அஃபிஷியலாக ஏஐசி நம்ம சூரப்பா சார் நினைக்கிறேன் வைஸ் சான்சலர், அவருக்கு அமிச்சாரா இல்லையா அப்படின்னு தெரியல. அவருக்கு அஃபிஷியலாக அமிச்சா மட்டுமே தான் இது மூவ் ஆகும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஜிஓவில் எல்லாத்துக்கும் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போக்கு வரையும் எல்லாருமே பாஸ் தான். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஜிஓவை தாண்டி போகிறதுன்றது கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. பட் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். ஸோ எல்லாருக்கும் பாஸ்ன்றதை நம்புங்க. அடுத்து ஃபைனல் செம் கான்சிக்வன்சஸ் ஃபைனல் செம்மில் அப்படி என்னடா கான்சிக்வன்சஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபைனல் செம் எக்ஸாம் வந்து முந்தானத்து என்ன சொன்னாங்கன்னா, ஆஃப்லைனில் நடத்துகிறோம், நேரில் வந்து எழுதுங்க. அதுக்குள்ளே அதில் ஒரு ரூமர் கிளம்பிச்சு, அப்போ காலேஜ் வரணுமா, ஹாஸ்டல்லாம் எப்படி தங்குவோம், வெளியிருந்து வந்து ரூம் தங்குற பசங்களாம் எப்படி ரூம் கிடைக்கும், அந்த ஒரு கேள்வி போச்சு. திடீர்னு நேற்றுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. திரும்ப ஆன்லைன்லேயும் நடத்தலாம், ஆஃப்லைன்லேயும் நடத்தலான்றாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம்னா, இப்போது ஆன்லைனில் நடத்தினா ஃபுல் மார்க் எப்படி நடத்த மாட்டாங்க, 70-30 ஃபார்முலா கொண்டு வருவாங்க, அப்போ அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குமே. ஆஃப்லைன் நடத்துகிற பசங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, போர்ஷன் பிறப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இவங்க தெளிவான ஒரு பதில் சொல்லாமல் திரும்ப வந்து பசங்களோட வாழ்க்கையில் ஃபுட்பால் கேம் தான் ஆடிட்டுருக்காங்க. ஸோ தெளிவாக ஒரு அப்டேட் இருந்தால் அவங்க கொடுத்தாங்கன்னா ஈஸியாக எல்லாருக்கும் கொடுக்க ஈஸியாகவே இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் டைம் டேபிள் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எப்படி எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்னு தெரில, எப்படி படிக்கிறதுன்னு தெரில, உங்களை மாதிரி எனக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஸோ யாராச்சும் அதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து, திரும்ப ஜஸ்டிஸ் ஃபார் நான்பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் எதிராக கொண்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேத்துக்கு பாஸ் போட்டாலுங்க அவங்களுக்கு அது பாஸ் போடலனா இந்த ஒரு ஜிஓ என்னை கேட்டால் ஒரு அன்ஃபேர் தான். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் நேற்றுக்கு நான் வந்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மதங்க ஒரு ஏன் இதை பற்றிலாம் பேசலை அப்படின்றது ஒரு ரெண்டு கமெண்ட் வந்து என்னை கொஞ்சம் இதாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன், பட் ஆனால் ஏன் ஃபீஸ் கட்டல அப்படின்ற மாதிரி கேட்டார். மார்ச் அப்படின்னா காலேஜ் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதனால் பசங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் வந்து இது சாரி டு சே திஸ், இது கோர்ட்டில் கேஸ் போட்டால் நிற்காது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாக சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு நான் ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், இது கோர்ட்டில் கேஸ் போட்டால் நிற்காது, அதெல்லாம் அடுத்த விஷயம். நியாயமாக பேசணும்னு நினச்சா இங்கே எதுவுமே நியாயமாக நடக்கலை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் நியாயமோ அநியாயமோ கொடுக்கும்போது அவங்களுக்கு சேர்த்து கொடுக்குறது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் ரெண்டாவது, மங்கவரி பேசினா இது பெருசாகிடுமா, லூசுத்தனமாக இருக்குது, ஸ்டூப்பிட் அப்படின்னு ஒருத்தர் திட்டிருந்தாரு, அவர் கேட்குற ரைட்டு தான், நம்ம உரிமைக்கு நம்ம தான் போராடணும், அதெல்லாம் ரைட்டு தான். பட் ஆனால் நம்ம எவ்வளவோ கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். ஸோ அதனால் பெரிய சேனல் வச்சுருக்கோங்க, யாராச்சும் கேட்டால் நல்லாயிருக்கும்னு தான் நான் அப்படி கேட்டேன். இது வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னு தெரியும். அது இல்லாமல் ஏன் அவங்க பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோபி சுதாகர் மட்டும்தான் அந்த விஷயத்தை பேசியிருந்தாங்களே அவங்க கண்டென்ட்டாக எடுத்து, மற்ற யாருமே இதை பற்றி கண்டுக்கல பெருசாக. ஹரி பாஸ்கர் கொஞ்சம் காமெடியாக அவங்க போட்டிருந்தாரு. இவங்க ரெண்டு பேர் தவிர யாருமே அந்த அரியர் சப்ஜெக்டே தொடவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க எல்லாமே இன்ஜினியர் முடிச்சு தான் யூடியூப் சேனல் வந்திருப்பாங்க. அவங்க இதை பற்றி பேசுறது எனக்கு உண்மையுமே ஒரு வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு வருத்தமாக இருக்கா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ சொன்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தென் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கெலாம் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். சில கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது கண்டிப்பாக தத்தியமாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க காலேஜில் எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா அவங்க காலேஜோட விருப்பம். ரிசல்ட் விட்ட காலேஜஸில் மேக்ஸிமம் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. ரிசல்ட் விட்டதை போய் திரும்ப பிளாக் பண்ணி அவங்க எக்ஸாம் போய் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு தான் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எக்ஸாம் இருக்காது, மேக்ஸிமம் தமிழ்நாடுக்கு அது அப்ளிகபிள் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சில காலேஜஸில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்த வண்ணம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாசிட்டிவான வைப்ஸை மட்டுமே பரவ செய்யுங்க. ஏன்னா அஃபிஷியல் ஜியோ அடுத்த ஜியோ வர வரையும் நம்ம பாசிட்டிவாக மட்டுமே பேசிட்டு இருக்கலாம், நெகட்டிவாக பேசுங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல.
ஸோ உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரையும் அன்டில் தென் பை பை ஃப்ரம் கேபி கருப்பு. நன்றி, வணக்கம்.